السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله، إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرورنا ومن سيئات أعمالنا، من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. اللهم الله جل شأنه وتعالى بيطري புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது செலவாத்தும் சலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றோம். புனிதமிக்க ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நாம் எல்லாம் அல்லாஹுடைய ஆலயத்தில் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலே முக்கியமாக இந்த நாடு மிக பெரும் ஒரு பொருளாதார நெருக்கடியை சந்தித்திருக்கக்கூடிய நேரத்தில், நாட்டுடைய வீழ்ச்சி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தெரிகிற நேரத்தில், தினம் தினம் பொருட்களுடைய விலைகள் அதிகப்படுகிற நேரத்தில், எல்லோரும் அந்த நெருக்கடிக்காக வேண்டி நிறைய பேசுவார்கள். முஸ்லீம்கள் என்ற அடிப்படையிலே இந்த நெருக்கடியை நாம் சந்திக்கிற நேரம் எங்களுடைய ஈமான் எப்படி அமையணும், நாம் அல்லாஹுவை நம்ப வேண்டிய விதம் எப்படி, இந்த மாதிரியான பொருளாதார பிரச்சனைகள் வருகிற நேரம் வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், நாட்டிலே அதாவது சாப்பாடுக்கு பஞ்சம் ஏற்படலாம் என்கிறார்கள், நிறைய விஷயங்களை சொல்லுகிறார்கள். இந்த விடயங்களை எல்லாம் சொல்லுகிற நேரத்தில் சந்துகளிலும் பொந்துகளிலும் ஆங்காங்கே இருந்து கொண்டு நம்முடைய கருத்துக்களை நாம் பதிய வைக்கிறோம். ரெண்டு பேர் ஒன்று சேர்ந்தால் நாம் அது சம்பந்தமாக நிறைய பேசுகிறோம், அது மனித இயல்பு, பேசியாகணும், அதுதான் மனித இயல்பு. ஆனால் நம்முடைய ஈமான் எப்படி அமையணும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் நாடியவர்களுக்கு கணக்கு இல்லாமல் ரிஸ்க் கொடுப்பான், அவன் ரிஸ்க்கு பொறுப்பு, அதில் எந்தவித சந்தேகம் நமக்கு வரக்கூடாது. ரப்புல் ஆலமீன் படைத்தால் அவன் ரிஸ்க்கு பொறுப்பு, ஒரு அடியானுடைய ரிஸ்க் இருக்கும் வரைக்கும் அவன் இந்த மண்ணிலே வாழுவான், ரிஸ்க் முடிந்தால் அவன் இந்த மண்ணை விட்டு போக வேண்டியிருக்கிறது. இந்த நம்பிக்கையை நாம் அதிகப்படுத்த வேண்டுமாக இருந்தால் நாம் வரலாறு ரீதியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்த சில பிரச்சனைகளும் அல்லாஹ்வுடைய உதவியையும் நாம் பெறட்டி பார்க்கணும். ஏன்னா வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வருகிற நேரத்தில், சில சோதனைகள் வருகிற நேரத்தில், இதற்கு முன்னாடி நபிமார்கள் சாலிஹீன்கள் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை நாம் பெறட்டி பார்க்கிற நேரம் அது நமக்கு ஆறுதல் தரும், நமக்கு அமைதி தரும். இதற்கு முன்னாடி உள்ளவர்கள் இப்படியெல்லாம் சந்திக்கிற நேரம் அவர்கள் இப்படி அதை பொறுத்து சமாளித்திருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய உதவி வந்திருக்கிறது, நாமும் அதே வழியில் போனால் அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு வரும் என்பதற்காக அல்லாஹ் குர்ஆனிலே நெடுகிலும் அந்த வரலாறுகளை பேசுகிறான். அதுல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹுவத்தால் அவர் அடியானுக்கு ஏதாவது நாடினால், அவன் மூமீனாக இருந்தால் ஒரு போதும் அல்லாஹ் அநியாயம் செய்ய மாட்டான். ஒரு மூமினுக்கு ஒரு போதும் அநியாயம் செய்ய மாட்டான். இந்த கொள்கையை நாம் அதாவது ரொம்ப உறுதியாக நம்பணும். ஒரு மூமீனாக இருந்தால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறைக்கு போனால் அது அநியாயமா இல்லை? ரப்புல் ஆலமீன் ஒரு மூமினுக்கு ஒன்றை நாடினால் அது நலவைத்தான் நாடுவான். அவருடைய வாக்குறுதி உண்மையானது. இன்னல்லாஹு லா யுக்லிஃபுல் மீஆத், அல்லாஹ் வாக்குறுதி மீறமாட்டான். அல்லாஹ் மூமின்கள் மீது உதவி செய்வது தன்னுடைய கடமை. ஹக்கன் அலல் மூமின் நஸ்ருன், அதாவது மூமின்களுக்கு உதவி செய்வது எங்கள் மீது கடமை என்கிறான் அல்லாஹ். மூமின்களுக்கு நாம் உதவி செய்வது எங்க மேல கடமை, நாங்க அவர்களுக்கு உதவி செய்வோம் என்கிறான். அந்த அடிப்படையில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா உதவி தேவைப்படுகிற நேரம் உதவி செய்வார். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தெரிவு செய்கிறார். எப்படி தெரிவு செய்கிறான்?
சாதாரணமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் மலைக்கு மேலே ஏறுறாரு. அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. ஒரு நெருப்பு பத்துது, அந்த நெருப்பை பார்த்து இவர் மெல்ல மெல்ல மலைக்கு மேலே ஏறுறாரு. ஏறினால் அங்க சப்தம் வருகுது, நான் தான் ரப்பன்றான்ல, என்ன பார்க்கிறார், உங்களை நான் தெரிவு செய்து விட்டேன் என்றான். திரும்ப கேட்கிறாரு, ஒரு திறமையான பேச்சாளர் தேவை, சரியா முன்வைக்கணும், சத்தியத்தை கொண்டு போய் சரியா சொல்லணும், அதுக்கு மேலாக பயமே படக்கூடாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபர்ஸ்ட் சொன்னது என்ன தெரியுமா, வயலிக்கு சதிரி வலா எந்தலிக்கு லிசானி, நல்லா என் நெஞ்சு சுருங்குது, நான் சொல்லணுமா? அதான் அவனுக்கு அவன் என்ன சொல்லலாம், ஃபிரௌன் உச்சகட்டும். அவன் பேசினால் பேசுவதற்கு யாரும் இல்ல, அவன் கொடுமை செய்தால் யாருமே கேட்பதற்கு இல்ல. ஆம்பளை பிள்ளைல சாடிக்கணும்னா சாடிப்பாங்க, ஒப்போசிஷன் அப்படி இல்ல. அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிட்டு, நீங்க தான் நபி, நீங்க தான் போகணும்ன்ற உடனே அவர் கேட்கிறாரு, யாரும் நான் ஃபிரௌன்ட்ட போறதா, நீ சொல்ற நேரமே பயமா இருக்கு, நம்ம என்ன கொன்றுவான், எத்துலூன் என்ன கொன்றுவாண்டு, எலீக்கு சதிரி என் நெஞ்சு சுருங்குது யாழ்லா, வலா என் தெலுக்கு லிசானி என் பேச்சு எனக்கு வராது யாழ்லா, அவனை கண்டாலே பேச்சு வராது. ஹாரூனை கொஞ்சம் என்னோட சேர்த்து அனுப்பினா இந்த அளவுக்கு சொல்றார். நான் கேட்கறவங்களுக்கு என்ன விளங்குது உங்களுக்கு, அதாவது ஒரு பெரிய கம்பெனி, அதுல உள்ள ஒரு முதலாளி மேனேஜர் கூப்பிடுறாரு, ஆனால் அவர் மேனேஜரை கூட்டு பேமெண்ட்ல கூட வியாபாரம் பண்ணாதவர். இன்னப்ப நீங்க கம்ப்யூட்டர்லாம் அடிக்கணும்ன்றீங்க, இந்த அவ்வளவு பேரை நிர்வகிக்கணும்ன்றீங்க, ஆயிரக்கணக்கான ஊழியரை நானா, அந்த பாஸ் சொல்றாரு நீங்க தான் அப்படின்னு சொன்னா இந்த ஊழியர் என்ன நினைப்பார், நான் எப்படி தகுதி பெறுவேன், எனக்கு ஒரு பட்டனை கூட பிரஸ் பண்ண இயலாது, ஆயிரம் பேரை நான் கண்ட்ரோல் பண்றதா, அவன் கேட்பாங்களா இல்லையா. மூசா அலைஹிஸ்ஸலாம் தான் கேட்கிறான், திக்குவாயாச்சு, சும்மாவே திக்குவாய், பயந்தா இன்னும் திக்குவோம், என் தம்பி நல்லா பேசுவார், என்னையா இறைவா, இறைவன் ஒருவரை தெரிவு செய்தார் அதில் எந்த பிழையும் நடக்காது என்பதை அல்லாஹ் ப்ரூவ் பண்ண, நீங்க தான் மூசா, எனக்கு உங்க தம்பி வேணா, உங்களை தான் தெரிவு செய்ய நீங்க போங்கன்றான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வரலாறை நான் சொல்வதற்குரிய நேரம் இல்லை, நீங்க பரட்டி பாத்தீங்கன்னா அவர் பரட்டி போட்டார், ஃபிரௌனுடைய அரண்மனைக்கு தம்பியோட தான் போகிறார், அல்லாஹ் கபூல் செய்கிறான் துவாவை, தன் தம்பியை அவர் பக்கத்துக்கு கொடுக்கிறான், ஆனால் அவர் ஒரு வார்த்தை பேசல, அவர் ஒரு வார்த்தை பேசல. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அரண்மனையை நடுங்கிற அளவுக்கு பேசினார்கள். அவர் கேட்டுவிட்டு போன ரப்பி ஸ்தஹலி சதிரி, யா அல்லாஹ் என்னுடைய சதிரை என்னுடைய நெஞ்சை விசாலமாக்கிடியா அல்லாஹ், வயஸ்ஸிர்லி அம்ரி எனக்கு தரப்பட்ட காரியம் அவ்வளவு பெரிய காரியம் யா அல்லாஹ், இந்த காரியத்தை லேசாக்கிடியா அல்லாஹ், தல பாரமாக இருக்கிறது, வயஸ்ஸிர்லி அம்ரி என் காரியத்தை லேசாக்கி விடியா அல்லாஹ், வஹலுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி, யா அல்லாஹ் வார்த்தைகளை இலகுவாக பேசுவதற்கு நாவில் உள்ள முடிச்சை அவிழ்த்து விடியா அல்லாஹ், அவன் முன்னாடி போய் தலைமையாக பேசுவதற்கு. சபையே அதிர்ந்து நிற்கிற அளவுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் பேசினார். சூரத்து ஷுஆரா தாக நீங்க படித்து பார்க்கலாம், அது ஒரு பக்கம். அல்லாஹ் ஒரு அடியானை தெரிவு செய்தால் நீங்க நபி என்று அவர் இடையில் விட்டுட்டு போனா அல்லாஹ்வுடைய தெரிவு ராங் ஆயிரும். நீங்க உங்க நீங்க அதாவது உங்களுக்கு ஒரு மகன் இருந்து உங்க மகனுக்கு நீங்க திருமணம் பேசுறீங்க, உங்களுக்கு மகள் இருந்து நீங்க நல்ல படித்தவராக இருந்தாலும் நீங்க ஊரையே கண்டறிந்திருந்தாலும் அந்த திருமணம் சில வேளை நல்லபடியாக ஓடும், சில வேளை அவங்க டிவோர்ஸ் பண்ணிடுவாங்க. இது நடக்கும்,
ரப்புல் ஆலமீன் ஒருவரை தூதராக தெரிவு செய்து அவருக்கு எல்லா பிரச்சனையும் அவர் தலையில கொடுத்தானோ, நான் இதை விட்டு அவர் ஓட மாட்டார். ஏண்டா, ஒரு நபி என்று அல்லாஹ் தெரிவு செய்த அவருடைய ஞானத்தை காட்டுது. அல்லாஹ்வுடைய அறிவு எப்படி இந்த உலகத்தில் இந்த ஏற்றுக்கொள்ள முடியும், இவ்வளவு பெரிய பிரச்சனையும் ஏற்றுக்கொள்ள முடியுமான கல்புக்கு தான் நபித்துவம். சும்மா உள்ள ஆளுக்கு இல்ல நபித்துவம், யாருக்கு தெரியுமா? ஆகப்பெரிய பிரச்சனை ஏற்றுக்கொள்ள முடியுமான ஒரு ஆளுக்கு தான் நபித்துவத்தை எல்லாம் கொடுப்பான். கொடுத்தால் அவருக்கு பிரச்சனை அலையடிக்கிற வீடு வேகமாக வந்துட்டே இருக்கும். ஒவ்வொரு பிரச்சனையும் சந்திக்கிற நேரம் அவர் சஜதாவில் உழுவாரே தவிர அவர் அல்லாவை விட்டும் தூரமாக மாட்டார். அல்லாவை விட்டும் தூரமானால் அல்லாஹ் பிழைய தெரிவு செஞ்சுட்டான் ஆகிரும். ஒரு நபி இல்ல நான் ரிசைன் பண்றேன், எனக்கு இதுக்கு மேல ஏலாது, நான் எப்படி இந்த நபித்துவத்தை எனக்கு சல்லியும் வருகிறது இல்ல, நான் ஃப்ரீயா பிரச்சாரம் பண்ணணும், நான் எப்படி நபித்துவம் செய்யறது என்று கேட்டு விலகி போனால் அல்லாஹ்வுடைய தெரிவு பிழைச்சிரும். நான் என்ன சொல்ல வருகிறேன் தெரியுமா? அல்லாஹ் தெரிவு செய்து விட்டு சொன்னால், அந்த தெரிவு அப்படியே நடந்திருந்தால் எங்களுக்கு ஒரு பாடம் அல்லாஹ் சொல்லித்தரான். உங்களை நான் தெரிவு செஞ்சது எதுக்கு என்பது அல்லாஹ்க்கு தெரியும். இந்த மண்ணில எங்களை எதுக்கு தெரிவு செஞ்சான் அல்லாஹ்க்கு தெரியும். இந்த வாழ்க்கையில் எந்த பிரச்சனையை சந்தித்தாலும் அவன் பக்கத்தில் இருப்பான் என்பதற்கு இதுக்கு முன்னாடி நபிமார்களுடைய வரலாறு எங்களுக்கு ஆறுதல் அளிக்க வேண்டும் என்பதற்கு தான், எங்களுக்கு இந்த சமகாலத்தில் உள்ள பிரச்சனைகள்லாம் ஒரு சும்மா நத்திங்கா போகணும் என்பதற்கு தான் இந்த செய்திகளை சுருக்கமாக உங்களுக்கு மத்தியில் பதிவு செய்யலாம் நினைக்கிறேன். இப்ப அடுத்தது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவருடைய வாழ்க்கையை நீங்க எடுத்துக்கொண்டால் அவருக்கு எது இல்லை. கொஞ்சம் வீட்டில் நீங்க கண்ணை பொத்தி ஒரு பேனாவை எடுத்து ஒரு புக்கை எடுத்து எழுதுங்க. என்ன? அதாவது உங்களுக்கு ஒரு அன்பான மனைவி, போவதற்கு வாகனம், வீட்டில் செல்லமான பிள்ளைகள், எல்லா வசதி வாய்ப்புகளும், ரோட்டில் இறங்கினா உச்ச மரியாதை, இதெல்லாம் ஒரு மனிதனுக்கு இருந்தா அவருக்கு கௌரவம், அவருடைய அண்டை வீட்டார் அவருக்கு இறக்கம், சூழ மக்கள் இறக்கம், கௌரவமும் இறக்கமும் பாசமும் சல்லியும் பணமும் பிள்ளைகளும் வாகனமும் வீடும் எல்லாமே கிடைச்சா அதுக்கு மேல என்ன வேணும்? ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன இல்லைன்னு பார்ப்போம். 40 அடைய முன்னாடி ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் எல்லாத்தையும் கொடுத்துட்டான். கதீஜா அம்மாவை திருமணம் முடிக்கிற நேரம் அவர் மாதிரி ஒரு பணக்காரர், அவ்வளவு பெரிய பணம் கதீஜா அம்மாவுக்கு போட்டி போட்டு கொண்டிருந்தாங்க. அவன் கணவன் இறந்த பிறகு, நானா நீங்கள் அவ்வளவு பெரிய செல்வ சீமாட்டி, ஹதீஜா அம்மாவை தெரிவு செஞ்சதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து அண்ணா அவங்க என்ன செஞ்சாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வணிகம் முடிச்சு வர்றாங்க, நேர்மை நியாயம் ஒழுக்கம் இளைஞர், அவங்க கேட்கிறாங்க பார்த்துட்டு, நீங்க என்ன திருமணம் முடிக்க தயாரா? ரசூல்லாஹ்வுக்கு 25 சரின்றாங்க. அந்த ஒரு நைட் போதும் பெரும் செல்வ சீம பெரிய செல்வ செல்வந்தர் ரசூல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூல்லா பணக்காரர், ரோட்டில் போனா அல்லமீன் சாதிக், நம்பிக்கையாளர், பேங்க் போறா இருப்பா நம்பிக்கை அல்லமீன் சாதிக், அவர் பொய் சொல்லுவாரா? ஜாகிலிய காலத்து மக்கள் எங்க மக்களையே என்ன செய்வாங்க, சுருண்ட முடியான் அப்படி இப்படி பேர் வைப்பாங்க. ரசூல்லாவுக்கு அவங்க வச்ச பேர் தான் அல்லமீன் போறார், அசாதிக், அவர்கிட்ட பொய்யே தெரியாதுப்பா அப்படி சொன்னாங்க. புகழ்ல பிரச்சனையா, அவர் சொத்துல பிரச்சனையா? வீட்டுல வந்த 6 பிள்ளைகள், 6 புள்ள ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுல ஒரு புள்ள கிடைக்குது, அந்த புள்ள வீட்டிலேயே எந்த பிரச்சனையும் இல்ல அமர்கலமா இருக்கிறாங்க. வாகனம் வேணுமா? அந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்பு எப்படி, அந்த நபித்துவம் கிடைக்குது. ஈராவுலே ராத்திரி கதவு தட்ட போக்குல எந்த மனைவி என்ன பண்ணுவாங்க, தேவை அவங்களுக்கு அந்த மலைக்கு மேல ஏறி யாரு உங்களுக்கு இருக்க சொன்ன, இவ்வளவு எல்லாம் இருக்குது, பிள்ளைகள் இருக்கிறாங்க, நான் இருக்கிறேன், சொத்துக்கு பஞ்சம் இல்ல, நீங்க எதுக்கு அதுக்கு போனீங்க? அவர் போன ரீசன் அவங்களுக்கு தெரியும். அவர் ஜம்மிலோனி ஜம்மிலோனி என்ன போத்துங்கன்னு சொன்ன உடனே ஒரு திறந்து ஹதீஜா அம்மா சொன்னாங்க, யாபல் காசிம், காசிமுடைய வாப்பாவை உங்களுக்கு எதுவும் நடக்காது, நடுங்கிறாங்க ரசூல்லா, என்னன்னு தெரியல, நடுங்கிறாங்க, என்னாச்சு? காசிமுடைய வாப்பாவை உங்களுக்கு எதுவும் நடக்காது, நீங்க ஏழைகளை பார்த்தவரு, ஆறுதல் சொல்லுவதுக்கு அந்த வரிகளே போதும், தன் கணவனுக்கு இப்படி ஒரு மனைவியா என்று நினைக்கிற அளவுக்கு ஒரு ஆறுதல் வரிகள். வீட்டுக்குள்ள வர்ற கணவனை இப்படி எல்லாம் ராத்திரி வந்த உடனே என்ன தப்பும் பேசாம, அவங்க தானே கையை பிடிச்சி கூட்டி போறாங்க வரக்கத்துக்கு நோபல்ட்ட, முன்னாடி வேதங்களை பத்தி அறிவு உள்ளவர், என்னாச்சு ஹஸ்பண்டுக்கு என்று கேட்கறது அவங்க தானே, அவர் சொன்ன உடனே முதலாக இஸ்லாத்துக்கு வர்றவர் அவங்க தானே, என் கணவர் பொய் சொல்ல மாட்டார் என்ற முதல் சான்றை அவர்கள் தானே வைக்கிறாங்க.
என் கணவர் அப்படி பண்ண மாட்டார், அவரோடு எனக்கு தெரியும். வாழ்க்கைக்கு சர்டிபிகேட் கொடுப்பதற்கு தன் மனைவி முன் வருகிறார்கள். அவரோடு தோழமை வைத்து, அவ்வளவு காலம் தோழமை வைத்து அபூபக்கர் சித்திக்கள், ஏன் நண்பனா அவர் பொய்யே சொல்ல மாட்டார். அடுத்த கட்டம் அவர் வர்றாரு. ஊரு எதிர்க்கிற நேரம், உலகம் எதிர்க்கிற நேரம், அவர் பக்கத்தில் வந்தவர்கள் அவங்க. நான் என்ன சொல்ல வர்றேன்டா, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அன்பு அன்பான ஃப்ரெண்ட். அபூபக்கர் ரலியல்லாஹு இஸ்லாத்துக்கு முன்னாடி இருந்து அவர் எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட். மிஃராஜ் நேரம் பலர்கள் சந்தேகப்படுறாங்க, அங்க போய் வந்தாரோ, அவ்வளவு பெரிய வா ஏழு வானத்துக்கு மேல இவர் காணவே ரசூலுல்லாஹ் ரோட்ல சொல்லிட்டு போறாங்க. இவர் கேட்டார் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, ரசூலுல்லாஹ் தான் சொன்னாங்களோ அங்க போயிட்டு வந்தேன்னா, அவர் சொன்னால் அது நடந்திருக்க மாட்டாங்க. அவ்வளவுதான், அவர் பொய் சொல்லவே மாட்டார் என்பதற்கு பக்கத்துள்ள நண்பன் அவர் சொல்லுவாரு. அந்த அளவுக்கு எல்லாம் கொடுத்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரசூலுல்லாஹ்வுக்கு 40 வயசுல கூப்பிடுறான், நான் உங்களை நபியாக தெரிவு செய்து விட்டேன். இப்ப என்ன தெரியுமா, உலக வரலாறு நீங்க பாத்தீங்கன்னா, நபி என்பவருக்கு ஏர் கண்டிஷன் பண்ணி பெரிய இதெல்லாம் கொடுத்து பள்ளிவாசல பெரிய அப்படியெல்லாம் இல்ல. நபி என்றாலே அதுக்கு முன்னாடி உள்ள நபிமார்கள் முழு வாழ்க்கையை நீங்க பார்க்கலாம். முழு வாழ்க்கையிலுமே பலத்த சோதனைகள், எங்களால தாங்க முடியுமான்னு கேள்வி பண்ணும் அந்த அளவுக்கு கேள்விக்குறியான பெரும் பெரும் சோதனை. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அன்பான பிள்ளை, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் 11 நானாமார்கள் வேற, இங்கால ஒரு தம்பி, இவர் பண்டாவது பிள்ளை. அந்த புள்ளை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவ்வளவு அன்பானவர். அவர் வந்து காணாம போனா, எப்ப புள்ள காணாம போச்சு மௌத்தா போயிட்டாங்க சரி அப்படின்றது அவருக்கு தெரியும். மகன் காணாம போ முன்னாடி என்ன சொல்றாரு, யாபத்தி இன்னி ராய்த்து ஆதாஷர கௌகபன் வசம், யா வாப்பாவே நான் 11 கோள்களும் 11 நட்சத்திரமும் சூரியனும் சந்திரனும் எனக்கு சிரம் பணிவதாக கனவு கண்டேன். மகனே இந்த கனவு போய் சொல்லிடாத நானமார்களுக்கு, நீ மேல உங்க போற, உங்க நானமார்கள் கீழே போய் நீ மேல அங்க போற, பொறாம வந்துடும், அவங்க உங்களுக்கு திட்டம் போட்டுருவாங்க, சொல்லிடாது. இன்ன ஷைத்தான் லில் இன்சானி அதுவும் முபீனா, ஷைத்தான் மனிதர்களுக்கு மிக பகிரங்க எதிரி, வெளிப்படுத்துறாத. அதுல இருந்து அவருக்கு என்ன தெரியுது, என் மகன் நீ நாங்க எல்லாம் கீழே போக பெரிய மேல வந்துருவாரு. இந்த கனவு அவருக்கு தெரியும். அதனால் தான் சொல்லுவார் மகன்மார்களுக்கு, இன்னி ஆலமும் ஆலாத்தா இன்னை ஆலமும் மினல்லாய், நீ அல்லாவிடம் இருந்து நான் சில விஷயங்களை அறிகிறேன், நீங்கள் அறியாத சில விஷயங்களை நான் அறிகிறேன். அப்போ புள்ளைய காணலண்டா அவ்வளவு செல்லமா, எந்த புள்ளையாவது கனவு கண்டு வந்து ஓடி வந்து அங்க உமா வரவே இல்லை. சூரா யூசுப்ல, சூரா யூசுப்ல உமா வரவே இல்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அத்தியாயத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் சூரா கசஸ்ல பார்த்தோம்னா வாப்பா வரவே இல்லை. அங்க உமாவை பத்தி, இந்த வாப்பாவை பத்தி எல்லாம் பேசுறான். வாப்பான்னா வாப்பாட்ட வந்து வாப்பானா ஒரு கனவு கண்ட வாப்பான்னு சொல்ற மாதிரி ஒரு புள்ளை இருந்தா, உலகத்திலே பசுந்தான புள்ளையா இருந்தா, கல்வியில் அவர மாதிரி ஒரு கல்வி இல்லை என்றால், அவருடைய வாப்பா நபி, அவர் வாப்பா நபி, அவர் வாப்பா நபி, அவர் வாப்பா நபியாக இருந்தார். இப்ராஹிம் நபியுடைய மகன், இசாக்காவுடைய மகன், யாக்கூப் நபி, அதுக்கு பிறகு உள்ள யூசுப் நபி என்ற இப்படி ஒரு நபி வம்சத்தில் வந்தவராக இருந்தார். அவரை இழந்தால் எப்படி இருக்கும், அவர் காணல, அவரை கொண்டு போய் கிணத்துல போடுறாங்க. இவர் அழுது அழுது அல்லாட்ட துவா கேட்கிறா, அல்லா ஏன்னா இவருக்கு தெரியும் யூசுப் மௌத்தாகல, ஆனா எப்படி வாழ்றாருன்ற வாப்பா கவலை வருமா இல்லையா. ராத்திரி சாப்பிடுற நேரம், என் மகன் யூசுப் இன்றைக்கு எங்க சாப்பிடுறாரு, என் மகன் யூசுப் எங்க வாழ்றார், வேலைக்காரரா வாழ்றாரா, ஒரு அடிமையாக வித்துட்டாங்களா, அவருக்கு என்னாச்சு, எத்தனை ஆண்டுகள் பொறுத்தார், ஃபஸபுரும் ஜமீல், இதுக்கு பேர் அழகான பொறுமை அல்லாஹ் உடையார்கள். இதுக்கு பேர் ஒரு நபி ஆன உடனே அல்லாஹ் கொண்டு போய் கோடியை கொட்டவில்லை, பெரும் விமானங்களை கொடுக்கவில்லை. அல்லாஹ் நபி ஆனதுக்கு பிறகு அல்லாஹ் கொடுத்த ஆகப்பெரிய கிஃப்ட் சபர், பொறுமை. அந்த பொறுமை உள்ளவர்களுக்கு மட்டும்தான் நபித்துவம், வேற யாருக்கும் இல்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், உலகத்தில் ஆகப்பெரும் சித்தாந்தத்தை இஸ்லாம் என்ன சொல்லுது, சபர், இஸ்தஈனு பிஸ்ஸபரி வஸ்ஸலா, நீங்கள் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் உதவி கேளுங்க. அல்லாஹ்வுடைய நல்லியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 அடைஞ்சிட்டாங்க. நுபுவத் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபித்துவத்தை கொடுக்கிறான், கொடுத்தால் ஒவ்வொன்றாக கேட்கிறார். அவருடைய செல்வம், அவருடைய பிள்ளைகள் ஒவ்வொன்றாக மரணிக்கிறாங்க. 3 ஆண் குழந்தைகளும் அப்படியே போறாங்க. சற்று போய்விட்டார், இந்த அளவுக்கு கேவலமாகிற அளவுக்கு
ரோட்ல போன அல்லமீன சாதிக்கு யாரு கதா பொய்யனப்பா சாஹிர் சூனியக்காரனப்பா மஜ்னூன் பைத்தியம் அப்பா அவருக்கு. நேத்து வரைக்கும் எங்களோட சாப்பிட்டவர் விளையாடினவர் கடை தெருவுக்கு போனவர் ஏழு வானத்துக்கு மேல இருந்து இறைவன் அவரோட பேசுறானா? அப்ப எங்களோட பேசக்கூடாதா? பாலைவனத்து தலைவர்கள் நாங்க, ஹரத்தை நிர்வகிக்கிறவங்க நாங்க, இவரோட இறைவன் பேசணும். தள்ளினார்கள். இந்த பள்ளியில எழுத படிக்க தெரியாத ஒருவர் எழும்பி பேசினால் உங்களில் பலர்களுடைய தலைகள் கீழே போகும். இவர் பேசுவதை நாம கேட்கணுமா? பாலைவனத்தில் ஸ்கூல் போகாதவர், தன் பேரை எழுத தெரியாதவர், படிக்க தெரியாதவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் தலைவராக இறைவன் நியமிக்கிற நேரம் அதை எதிர்கொள்ளும் சக்தி எப்படி இருக்கும்? மக்கள் என்ன சொல்லுவார்கள்? இவரை அல்லாஹ் தெரிவு செய்தானா? இவரை ஸ்கூலுக்கே அல்லாஹ் தெரிவு செய்யவில்லையே, பாடசாலையே போகவில்லையே, வாப்பாவும் இல்ல, உம்மாவும் இல்ல, நானாவும் இல்ல, தம்பியும் இல்ல, தாத்தாவும் இல்ல, தங்கச்சியும் இல்ல, ஆடு மேய்த்தவர் இவர் எங்களுக்கு தலைவரா? இவர் மாலிஹாதர் ரசூல் யக்குலுத்தாம் வயம்சியான் அஸ்வாக். இவர் என்ன இந்த திரை தூதருக்கு என்னாச்சுப்பா? எங்களை மாதிரி சாப்பிடுறாரு, கடை தெருவில் நடக்கிறார், இவர் இறை தூதரா? இறை தூதர்னா வானத்துல பறக்கணும், வானத்துக்கு மேல ஏறணும், அவரை நம்பலாமண்டாங்க. பலத்த எதிர்ப்புகளை சந்திக்கிற நேரம் பொய் சொல்லல, இறைவன் என்னுடைய ரப்பு, அவன் என்னோட பேசுறான், ஜிப்ரீல் என்னிடம் வருகிறார் என்று சொன்னா இந்த ஒரு டாஸ்க் லேசி இல்ல. ரெண்டு பேர்ட்ட சொன்னா நீங்க பேச முன்னாடி யோசிப்பீங்க, என்ன பைத்தியம் அண்டுவானே, கதவை தட்டி நீங்க நாளைக்கு போய் வீட்டுல பக்கத்து வீட்டுல என்னோட இறைவன் பேசுறான்டா, உங்களோட ரொம்ப நெருக்கிய நண்பனா இருந்தாலும் போகும் வரைக்கும் இருந்துட்டு லூஸ் ஆயி பைத்தியம் உளர்றாரு. இப்படி பலர்கள் சொல்லுவது ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாஹ் சொன்னான், நீங்க பைத்தியம் இல்ல நபியமா அந்த பி மஜ்னூன், நீங்க பைத்தியம் இல்ல நபி என்கிறான் அல்லாஹ். போகிற இடமெல்லாம் அவரை நோவிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை வீட்டுக்கு வந்தால் ஆறுதல் சொல்கிற மனைவி இறந்து போறார்கள். ஆறுதல் சொல்கிற மனைவி இல்லை, ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா. ஆயிஷா ரதியல்லாஹு வாழுகிற நேரத்தில் ரசூலுல்லாஹ் ஹதீஜா அம்மாவுடைய தங்கை வருவாங்க, வந்து கதவை தட்டி சாப்பாடு கொடுப்பாங்க. அந்த வாய்ஸ கேட்டு என் ஹதீஜா என்பாங்க ரசூலுல்லாஹ். அப்படி மறக்க முடியாத நினைவுகள் உள்ள மனைவி அவர்கள் இறந்து போறாங்க. ரோட்ல வந்தா இதுவரைக்கும் கண்ணியம் அமீன சாதிக் என்று சொன்னவர்கள் பைத்தியம் என்று மட்டும் சொல்லாம அடிக்க வந்து விட்டார்கள். அதுக்கு பாதுகாப்பு கொடுத்தவர் தான் அபூ தாலிப். அவர் இறந்து போகிறார், முழு சொத்தும் போகிறது. இஸ்லாத்தால் ஒரு ரூபாய் அவர் சம்பாதிக்கவில்லை. அவர் ஒரு எந்த நபியும் ஒரு ரூபாய் பணம் பெறவில்லை. எல்லாம் போகிறது. உடுத்த உடுப்போட சொந்த ஊரு, உங்க ஊர் மணல் மோதி விட்டு உங்களை அனுப்புறதான் லாஸ்ட். எல்லாத்தையும் விட்டு விட்டு ஃபைனல் தான் இந்த ஊரை விட்டே பிறந்த உங்க சொத்து செல்வம் அத்தனை விட்டு போகணும். ரசூலுல்லாவை ஊரை ஊற்றி அனுப்புறாங்க. இதுக்கு மேல என்ன இருக்குது? உடுத்த உடுப்போட போகணும். இதை தாங்கினால், இதை தாங்கும் இதயம் இந்த உலகத்தில் யாரு இருக்குதோ அவர் அல்லாஹ் அவரை தெரிவு செய்தால் அது பிழையான தெரிவா இருக்காது. இந்த இடத்துக்கு உங்களை தெரிவு செஞ்சால் என்ன தெரிவு செஞ்சால்? இவ்வளவு பிரச்சனை, சாதாரண குடும்ப பிரச்சனை, கணவன் மனைவி விட்டுட்டு போறான், இந்த பட்ஜெட் எல்லாம் எனக்கு தாங்க இயலாது, இந்த வாழ்க்கைய வாழ தனியா வாழ்வோம். எத்தனை வீட்டுல சண்டை, பொருளாதார பிரச்சனை, ரோட்டுல எவ்வளவு சண்டை வருது, எல்லாம் டென்ஷன், பணம் குறையுது, வீசி செலவழிக்க முடியாது, எல்லாம் அவ்வளவு செலவு, டென்ஷன், வீட்டுல சண்டை, ரோட்டுல சண்டை, கொஞ்சம் பொருளாதார பிரச்சனை வருகிற நேரம் அத்தனையும் இழந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பிள்ளைகள் கொஞ்சம் இருக்கிறாங்க ரசூலுல்லாஹ்வுக்கு, உடுத்த உடுப்போட ஊரை விட்டு சும்மா வரட்டில் கொல்லுவான்றாங்க, கொல்லுவான்றாங்க. தன்னுடைய அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் இவ்வளவு பிரச்சனை எல்லாம் தாங்கி இன்னும் பிரச்சனைகள் வரும், இதையெல்லாம் பீட் பண்ணி ரசூலுல்லாஹ் நின்றாங்கண்டா, அல்லாஹுடைய தூதரை அல்லாஹ் தெரிவு செஞ்சா இந்த உலகத்தில் ஆறு சிறந்த கல்புக்கு அல்லாஹ் நபித்துவத்தை காத்தமுல அன்பியா, இந்த உலகத்தில் ஆறு சிறந்த கல்பு. ரசூலுல்லாஹ்வுடைய முகம் எப்பொழுதும் மலர்ந்தே இருக்கு. வீட்டில் சாப்பாடு இல்லை, பெரிய பணக்காரன், இன்றைக்கு எப்படி உங்க ஊர்ல பெரிய கோடீஸ்வரர், இன்றைக்கு பள்ளிவாசல் முன்னாடி பிஞ்ச சாரத்தோட இருந்தா உங்களுக்கு கண்ணீர் வராது. ரசூலுல்லாஹ் பெரும் செல்வந்தர், அவ்வளவு பெரிய செல்வந்தர் மக்காவுல. ஆனால் ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வந்து மனைவி கிட்ட கேக்குறாங்க, என்னமா இருக்குது? ஒண்ணே இல்ல, இன்னிஷா நான் நோம்பாளி என்று ரசூலுல்லாஹ் போறார்களே. அப்படி எத்தனை நாட்கள் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டில் அடியார்களே, இது அல்லாஹ்வோட இதுக்கு போற கோபம்ண்டாங்களா? 13 ஆண்டுகள் அவர்கள் மெல்ல 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 வந்த ரசூலுல்லாஹ்வுடைய
உயிரில் கை வைக்க பார்த்தார்கள். இவரை காலியே பண்ணணும்ட்டாங்க. புரிந்து கொள்ளுங்கள், இந்த ஈமானை எடுத்துக்கொண்டால் எங்க ஊடு ஸ்மூத்தா போகும். வல்லாஹி சொல்கிறேன், அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டார். உதவி செய்பவள் மிக சிறந்த உதவியான அல்லாஹ், அவன் மூத்தாகவில்லை அல்லாஹ்வுடைய யாரிலே. இவங்க எந்த பட்ஜெட் போட்டாலும் ரப்பு எங்களை வாழ வைப்பான். நிஅமன் நசீர், உதவி செய்பவள் மிக சிறந்த உதவியான அல்லாஹ், அவருடைய உதவி வரும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய வாக்குறுதியை பாருங்க, மனிதர்களிலிருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான. எப்படி பாதுகாப்பு? ரசூலுல்லாஹ்வை விட பலத்த எதிர்ப்பு நீங்க பார்க்கல. ரசூலுல்லாஹ்வுக்கு எல்லா இடத்திலும் பலத்த எதிர்ப்பு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்யணும் என்று முடிவெடுத்துட்டாங்க. அல்லாஹ் என்ன பண்றான் தெரியுமா? சஹாபாக்கள்லாம் இருக்கிறாங்க மக்காவில். ரசூலுல்லாஹ் எத்தனை பேரோட ஹிஜ்ரத் செஞ்சாங்க? ரெண்டு பேரோட, 1000 பேரோட, 400 பேரோட, 200 பேரோட. இப்படி கேட்டா எத்தனை சொல்லுவீங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஒருவரை கூட்டி கொண்டு ஹிஜ்ரத் செஞ்சாங்க. அப்ப மத்த தோழர்கள்லாம் எங்க? மதீனாவுக்கு போற நேரம் அவங்க எல்லாம் ஊர்ல வச்சுட்டு ரசூல தனியா போறாங்களா? தனிய பயணம் போலாமா? ஆபத்து இல்லையா? சாதாரணமா ஒரு தலைவரை கொல்ற டைம்ல அந்த ஊர்ல உள்ள அவரோட இருக்கிறவர்கள் சஹாபாக்கள் அவரை சுத்தி வளைச்சு அவரை நடுவுல இருந்து அவரை மெல்ல ஊரை விட்டு கொண்டு போறதுதான் அறிவு பூர்வம். என்ன ஆச்சரியம் தெரியுமா? பலத்து எதிர்ப்பு கூடுற நேரம் அல்லாஹ் வகை அறிவிக்கிறான், நபியே அவங்கள போ சொல்லிருங்க, நீங்க இருங்க. சஹாபாக்கள் ஒரு பகுதி போறாங்க, உமர் பின் ஹத்தாப் உட்பட போறாங்க. அவங்கள அனுப்பிட்டான் அல்லாஹ் மதீனாவுக்கு. அவங்க முன்கூட்டி போயிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் இருக்கிறாங்க. நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, இப்ப ரசூலுல்லாஹ்வுடைய கொலை அதாவது உயிருக்கு அச்சுறுத்தல் கூடவா கம்மியா? இதுக்கு முன்னாடி அவரை பாதுகாக்கிறதுக்கு ஒரு 80-100 பேர் இருப்பாங்களே. அல்லாஹ்க்கு என்ன வேணும் தெரியுமா? நபியே உங்களை யாரும் பாதுகாக்கல, நான் தான். அது எப்படி ப்ரூவ் பண்ணணும்? அது எப்படி ப்ரூவ் பண்ணணும்? எல்லா தோழர்களையும் அல்லாஹ் அனுப்பிவிட்டு பகுதியை ஒரு பகுதியை அனுப்பிட்டு ரசூலுல்லாஹ்வுக்கு வகை வரணும். எவ்வளவு லேட் ஆகும் தெரியுமா? அவங்க கொலை செய்யறதுக்கு முடிவு செஞ்சு வீட்டு பக்கத்துல வராங்க. இன்றைக்கு காலி பண்ணுவோம். இதுவரை காலமா வராத ஒரு சித்தாந்தம் உங்க தலையில வந்துட்டு கொண்டுருவோம். அது வரைக்கும் லேட்டாக்கி அல்லாஹ் அனுப்புறான். என் இறை தூதர் மேல உங்களுக்கு கையே வைக்க முடியாது என்பதற்கு காட்டுறதுக்கு அல்லாஹ் அனுப்புறான். அனுப்பினா பயணத்தோழர் ஒரு பெரிய பெரிய சண்டியர் உமர் பின் ஹத்தாப் மாதிரி ஒரு பெரிய அந்த மாதிரியா இல்ல. அவரோட என்றைக்குமே தோழமை கொண்ட அபூபக்கர் சித்திக்கிறவன் பயணத்தோழர் பேசி கதைச்சிட்டு போறதுக்கு அவருக்கு ஏதாவது என்ன ஆறுதல் சொல்லுவதற்கு அல்லாஹ் பெருசு பெரிய ஒரு விமானத்தை அனுப்பினானா? இல்ல, ஒரு ஜம்போ ஜெட் ஒன்னு அனுப்பல. சாதாரண ரூட்ல எல்லாம் பயணத்தை போட்டான். எதுக்கு தெரியுமா? ஜசீரத்துல் அரப் முழு அரபிலையும் பரவிச்சு. எப்படி? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுல காணல, எஸ்கேப் ஆயிட்டார். அவரை எங்கெல்லாம் கண்டீங்களோ அவரை உயிரோட கொண்டு வாங்க அல்லது கொள்ளுங்க. உங்களுக்கு 100 ஒட்டகம் வந்துட்டாங்க. சின்ன சின்ன கோத்திரங்களுக்கு தான் பரவு. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், அரபு நாட்டில் எங்கேயாவது பயணம் போறதா இருந்தா ஒரு கிராமத்து ஊடாகத்தான் நீங்க போகணும். ஏண்டா எந்த ரெஸ்டாரண்ட்டும் இல்லை, எந்த ஹோட்டலும் இல்லை. அரபிகளுக்கு எழுதப்படாத ஒரு சரித்து இருக்குது. என்னண்டா எழுதப்படாதது? யாராவது ஊருக்கு வந்தா விருந்து கொடுக்கணும். அவங்க இவங்க ஊருக்கு போனா விருந்து கொடுப்பாங்க, இல்லைன்னா செத்து போயிடுவாங்க. அங்க போனா ஊருக்கு போனா பால் கொடுப்பாங்க, சாப்பிடுங்க. அது கொடுத்து ஆகணும். ஏன்னா எங்களை மாதிரி போற வழியில ஓ மாமநிலை டவுன்ல 2 ஹோட்டல் இருக்கு, சாப்பிட்டு போயிடலாம். ஓ கேகல்ல இருக்குது, அவங்களுக்கு எங்க ஹோட்டல் கிடைக்கும்? அவங்க விருந்து கொடுத்தா இவங்க விருந்து கொடுப்பாங்க. விருந்து இல்லாமல் 9 நாள் எப்படி போறது? அவ்வளோத்தையும் கட்டிட்டு போலாமா? அப்படி என்றால் ஊர்கள் ஊடாக போவாங்க. அந்த ஊர்ல பண்ணையில உள்ள ஒட்டகத்தை அறுப்பாங்க, அங்க சமைச்சு சாப்பிடுவாங்க, அங்க உள்ள பால்கள் எடுத்து குடிப்பாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் எங்க போனாலும் கொஞ்சம் சின்ன சின்னதாக உள்ள கோத்திரங்களுக்கு நீங்க யாரும் நபிக்கு உதவி செய்யாவிட்டால், யாரை பார்த்து? சஹாபாக்களை பார்த்து. நீங்க ஒரு ஆள் கூட உதவி செய்யாவிட்டாலும் திட்டமா அல்லாஹ் இந்த நபிக்கு உதவி செய்து விட்டான். எப்ப உதவி செஞ்சா சொல்லணுமா? இது பிற்காலத்துல சொல்றான். காபிர்கள் அவரை வெளியேற்றினாங்களே, 200 பேர் அவரோட இருக்கல, 2 பேர் தான். 2ல 2வது ஆள் அவரு.
நீங்க யாராவது இருந்தீங்களா அவர் பக்கத்துல? சானியஸ் நைனி இது அகரஜோகுமா ஃபில், அவங்க ரெண்டு பேரையும் வெளியாக வெளியாக்கி விட்டாங்க. அகரஜோகுல்லதி என கபரு சானியஸ் நைன் இதுகுமா ஃபில் கார், அவர்கள் இருவரும் குகையில் இருந்தாங்க. நீங்களா பாதுகாப்பு கொடுத்தீங்க? குகையில கொண்டு போன உடனே குகைக்கு பக்கத்துல வந்தாங்களா இல்லையா? அவ்வக்கம் சொன்னாங்க, யார சொல்லா தெரிஞ்சிருமே, பிடிக்க முடிஞ்சா இதுதான் அல்லாஹ்வுடைய உதவி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் என்ன காட்டுறான்? அல்லாஹ் கொண்டு போனா ராக்கெட்ல நிறைய பேர் கேட்பாங்க, என்ன பெரிய மேஜிக்கு போன மாதிரி கொண்டு போய் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவசரமா கொண்டு போய் மதீனாவுக்கு போட வேண்டியதுதானே. அதுல இல்ல அற்புதம், அவர் நபி என்று சொல்லி என்னை அழிக்க முடியாது, அழிச்சா இஸ்லாம் பொய்யா போயிடும், இஸ்லாம் பூர்த்தி ஆகணுமா இல்லையா? மக்கா வெற்றி அடையணும், குர்ஆன் ஆயத்து வந்துட்டு சூரா கசஸ்ல இறக்கிட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய புல், மூசா அலைஹிஸ்ஸலாத்து எப்படி அவங்க உம்மாவுக்கு நான் திருப்பி கொடுத்தனோ அத மாதிரி நபியே உங்களுக்கு திருப்பி காபாவுக்கு கொண்டு வருவேன்டா சொல்லி முடிச்சுனா. காபத்துல்லாவுக்கு வர முன்னாடி ரசூல்லா மௌத்தாக இருந்தால் ஒட்டுமொத்த குர்ஆனும் பொய்யா போயிரும், ஒட்டுமொத்த இஸ்லாமும் பொய்யா போயிரும். அந்த 10 ஆண்டுகளில் ஒரு நாள் ரசூல்லா மௌத்தா போன முடிஞ்சு போச்சு. அதனால டோட்டல் இஸ்லாத்தை உண்மைப்படுத்தணும்னா இதுக்கு மேல் அவர் வாழ்ந்தே ஆகணும், அவர் வந்து சாகக்கூடாது. அப்ப இந்த பாதுகாப்பு அல்லாஹ் பொறுப்பெடுக்கிறான். போறாங்க மதீனாவில் ஒத்த உடுப்போட போனா மதீனாவில் என்ன ஆச்சு? பத்ர் இப்ப விட்டு போட்டாங்களா? சரி, 1000 கிலோமீட்டர் அங்கால போயிட்டாங்க, 1000 கிலோமீட்டர் போயிட்டாங்க, இப்ப முடிஞ்சு போச்சுட்டாங்களா? அவ்வளவு பேரும் வந்தாங்க, ரசூலுல்லாஹ் ஒளிஞ்சா இருந்தாங்க, முன்னாடி வந்தார்கள் பத்ர்களத்துல, அல்லாஹ்விடம் நிறைய துவா செய்தார்கள். அபூ ஜஹல் காலி, உத்துபா காலி, ஷைபா காலி, உமையா காலி, அம்பிட்டு பேரும் காலி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தார்கள். அடுத்தது உஹத். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பத்ர்ல 300 1000, உஹதுல எத்தனை முஸ்லீம்கள்? 1000, அவங்க 3000, 1000 அதில் ஒரு 700 தான், 300 போயிடும். இந்த 1000 பேரும் வந்தா பாப்பாவை கொண்ட பழியை தீர்க்க வர்றான் இக்ரிமா பின் அபி ஜஹல். அபு ஜஹல் மகன், இப்படி மகன்மார்லாம் வர்றாங்க, வந்தா எல்லாம் என்ன பண்ணிட்டான் தெரியுமா? உகதுல ரசூல்ல இங்க முன்னாடி கொண்டு வந்துட்டான், கொல்லுங்கள் இப்ப அவரை கொல்லுங்க. எதை நான் எதை சொல்றேன் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் கேட்பத்த சோதனை ஒரு பக்கம், அவர் கொலை செய்வது தான் டோட்டல் இஸ்லாம் தங்கி நிற்குது. அவங்களுக்கு குறைசிகளுக்கு என்ன வேணும்? இவரை கொண்டா போதும், இதோட இஸ்லாம் முடிஞ்சிடும். இவர் தான் எங்களுக்கு வேணும், எங்களுக்கு மதீனா மக்களோட கோபம் இல்ல, உங்க விவசாயத்துல கோபம் இல்ல, நீங்க ஈச்சப்படத்தலாம் வழங்க, இவரை உங்க ஊருக்கு எப்படி அடக்கலம் கொடுத்தீங்க? இவர் வளர்ந்துட்டு போற, இவரை காலி பண்ணணும். அல்ல என்ன பண்ண, அப்படியா? ஓ, இவங்க 300, நீங்க 1000 வந்தீங்களா, தோத்துட்டீங்களா, சரி அடுத்தது நெக்ஸ்ட் நீங்க வாங்க பாப்போம், நீங்க 3000 வாங்க, இவங்க 1000, இப்ப கொள்ளுங்களேன். இக்ரிமா பின் அபிஜல் முன்னாடி ரசூலுல்லாஹ் இப்படி, வரலாறு படிச்சு பாருங்க, புகாரி முஸ்லிம் படிச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்சாரி தோழர்கள் ரசூலுல்லாஹ் என் ஆங்காங்க செதறி நிக்கிற சரியா ரசூலுல்லாஹ் கிட்ட வந்துட்டான், அட்டிக்கிற பல்லு உடையுது ரசூலுல்லாஹ், காயமா நெத்தில ரத்தம் போகுது ரசூலுல்லாஹ்வுக்கு. அன்சாரி தோழர்கள் அப்படி பக்கத்துல வந்து நின்றுட்டாங்க, ஒருவர் ஒருவராக மௌத்தாகி விழுவுறாங்க கீழே, ஒருவர் ஒருவராக. அபூ தல்ஹா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் பக்கத்துல இன்னொரு சாத் பின் அபி வக்காஸ் நினைக்கிறேன், ரெண்டு பேர் இப்படி நின்று போர் கவசத்தோட நெஞ்சு கொடுக்கறாங்க. ரசூல் அப்படி எட்டி பாக்குறாங்க, யா ரசூலல்லாஹ் எட்டி பார்த்துறாதீங்க, அடிக்கிற அடி உங்களுக்கு நேரா வரும், அது எங்களுக்கு படட்டும் யா ரசூலல்லாஹ், நீங்க பக்கத்துல நில்லுங்க. உண்மைக்கு உண்மையாக தன்னுடைய ரசூலை காப்பாத்தினாங்க, பக்கத்துல எல்லாம் கொண்டு வந்தாங்க, காலி பண்ணுங்களேப்பா, அவரை முடிச்சிருங்களே, அவரை கொண்டு போடுங்களேன் ஏலமண்டா. இந்த யுத்தம் எல்லாம் முடிய ஒரு தோழர் வந்து கேட்கிறார், யார சொல்லலாம், சஹீஹ் முஸ்லீம்ல வருது, நான் ரெண்டு பேரை கண்டேன், ஏன்னா அதை சமாளிக்கவே இயலாது, மனுஷனால சமாளிக்க, ஏன்னா பக்கத்துல வந்துட்டாங்க, அவர்களுக்கு கையும் காலுமா இந்த இப்படி கிடைச்சா இங்க நிக்கிறாங்கண்டா, ஒரு 12 பேர் தான் பக்கத்துல நிக்கிறாங்கண்டா, இப்ப என்ன பண்றது? சிம்பிளா காலி பண்ண மாட்டாங்களா? இந்த இடத்துல இதெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு தோழர் வந்து கேட்கிறார், யார சொல்லலாம், நான் ரெண்டு பேரை கண்டேன், வெள்ள உடுப்போட ரெண்டு பேரை கண்டேன், சஹீஹ் முஸ்லீம்ல வருது, மின் கபில் வபாத், இதற்கு முன்னாடியும் இதற்கு பின்னாடியும் அவர்களை நான் மதீனாவில் பார்த்ததே இல்லை, அவர்கள் உங்களுக்கு பக்கத்துல நின்று எல்லாம் அடி அடித்தார்கள், யார சொல்ல, வெட்டி வீழ்த்தினார்கள், அவர்கள் யாரு? யார சொல்லலாம்? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள்,
மீ ஜிப்ரீல் ஓ மீகாயில், அல்லாஹ் என் பாதுகாப்புக்கு அனுப்பினாண்டாங்க உஹதில். ஜிப்ரீலும் மீகாயிலும் நீ கண்டீராண்டா கேட்ட ரசூல், அவர் சொன்னா ஆம் யா ரசூலல்லா, ஆல்ரெடி பத்ரிலே அவர்கள் கண்டார்கள் மலக்குமார்களை நேராடியாக இல்லை, வாளை தூக்குறேன் யா ரசூலல்லா, தலை கீழே விழுந்தது யா ரசூலல்லா. அப்படி பல ரிவாயத்துகள் வருகிறது. இது உஹதில் ரசூலுல்லாவை பாதுகாத்த விதத்தை அவர்கள் பார்த்தார்கள். அதனால் தன்னுடைய அத்தனையும் அவர்கள் ஜன்னாவுக்காக கொடுக்க தயாரானார்கள், தன் உயிரை அவர்கள் ஜன்னாவுக்கு கொடுக்க தயாரானார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது உஹத், அவர்கள் அதிலையும் தோற்றார்கள். இப்ப அடுத்தது ஜசீரத்துல் அரப் முடிவெடுத்த ஆக பெரும் யுத்தம் அஹ்சாப். என்ன, சின்ன சின்ன கோத்திரங்களுக்கெல்லாம் போய் பேசினார்கள். குறைஷிகள் 4000, கத்துஃபானிகள் இப்படி ஒவ்வொரு குளங்கள் எல்லாம் சேர்த்து 10,000 பேர், 10,000. ஜசீரத்துல் அரபில் 10,000 என்பது மிக பலமான கூட்டம். ஏனென்றா 10,000 சாதாரண மக்கள் போராளிகள், 1,000 வந்தாங்க, 3,000 வந்தாங்க, 10,000. என்ன, அரபு பெண்கள் பேசுறாங்க, கணவன்மார்கள் அவங்க பெரிய பெருமை உள்ளவங்க, இந்த தடவையாவது அவரை கொண்டுட்டு முடிச்சிருங்க, இவருக்கு இவ்வளோ படம் எடுத்து போனீங்க, உங்க ஊர்ல உள்ளவர் தானே, இந்த தெருவுல நின்றவர் தானே, அவரை கொல்ல முடியாம இப்ப அங்க போனீங்க. அது என்ன பெரிய சிட்டியா, மக்கா சிட்டி, மதீனா வில்லேஜ். அது வெறும் ஈச்சமர தோட்டத்தோடு உள்ள விவசாயிகள் வாழ்கிற மண்ணு. மக்கா பெரும் வர்த்தக நகரம். நீங்க மக்காவில் இருந்து படையெடுக்கிறாங்க, எதுக்கு, 10,000 அரபிகள் ஜசீரத்துல் அரபுடைய பொருளாதாரம் இடிஞ்சு உழக்கூடிய பொருளாதாரம் அந்த அளவுக்கு. ஏன், நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யுத்தம் என்பது சாதாரண வேலை இல்லை. பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் மூணுக்கும் கணக்கு போடுங்க. 10,000 பேர் ஆமிக்கு எவ்வளவு அறுக்கணும், எவ்வளவு கொண்டு போகணும். பாலைவனத்தில் பிரயாணம் செய்வது என்பது பிளைட்ல ஏசியில போற மாதிரி இல்ல. பிளைட்ல இங்கிருந்து சவுதிக்கு போய் ஏசியில 6 நாள் தூங்கணும்டா. டிரான்சிட் பிளைட் கிடைச்சா இன்னும் கஷ்டமா இருந்தா. பாலைவனத்தில் சாதாரணமாக மக்கா டு மதீனா நார்மல் ரூட்ல 9 நாள், 9 நாள் பிரயாணம். அந்த வெயில்ல அவ்வளவு கஷ்டத்துல அந்த பாலைவனத்துல போகணுமா இருந்தா, 10,000 பேர் அதுக்கு வர்றதா இருந்தா, அந்த 10,000 எவ்வளவு வெறி ஊட்டப்பட்டிருக்கு, இவர் வாழக்கூடாது. அவர் சொன்னது என்ன, விபச்சாரம் பண்ணாதீங்கப்பா, குடிக்காதீங்கப்பா, இறைவன் ஒருவன் தான், நீங்க என்ன அடிச்சாலும் அழித்தாலும் அது மாறாது, என் இறைவன் என்னோடு பேசுறான், என் இறைவனோட நான் பேசுகிறேன், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எனக்கு வந்து சொல்லுகிறார் என்று ரசூலுல்லாஹ் அதை சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். அவர்கள் ஒரு அடி கூட பின்னாடி எடுக்கவில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 10,000 பேர் ரசூலுல்லாஹ் இப்படி தாடியை பிடித்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள்கிட்ட மஷூரா கேட்டாங்க, நீங்க நினைக்க கூடாது ரசூலுல்லாஹ்வை அல்லாஹ் ரொபோ மாதிரி நடத்தினாண்டு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, வரலாறை நீங்கள் ஒழுங்கா படிச்சா வஹி எப்ப வரும் தெரியுமா, நடந்து முடிஞ்சப்பறம், அதிகமான இடங்களில் நடந்து முடிஞ்சப்பறம் அல்லாஹ் கமெண்ட் பண்ணுவான், நபியே நீங்க நடந்தது சரி, இந்த இடத்துல இப்படி மாத்துங்க, தப்பா நினைச்சுக்கோங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி வகை வரும் நினைச்சிடாதீங்க, இப்படி இப்படி அப்படி எல்லாம் இல்ல. துவாவோட எங்களை மாதிரியே ரசூலுல்லாஹ் இருப்பாங்க, உங்களுக்கு என்னன்னு தெரியாது. நடந்து முடிந்த பிறகு அல்லாஹ் சொல்லுவான், இதுதான் பொதுவானது. நல்லா நினைத்துக்கோங்க, நடக்க முன்னாடி யுத்தமா 10,000 நீங்க வெத்துருவீங்க எல்லாம் முடிஞ்சு. பத்ரில் கூட எப்ப கிடைக்குது தெரியுமா மெசேஜ், களத்துல வந்துட்டார்கள் முன்னாடி ரசூலுல்லாஹ் கீழே உழுந்து அல்லாஹ்விடம் கேட்டுவிட்டு இப்படி நின்று இப்படி உட்கார்ந்து கொண்டு கேட்கிறாங்க, கேட்டுட்டே இருக்கிறாங்க. ஒரு தோல்ல ஒரு டவல் போட்டிருக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை தூக்குற நேரம் அது கீழே உழுவுது துண்டு. மறுபடி அபூபக்கர் பின்னாடி போட்டு விடுறாங்க, திரும்ப கையை தூக்குறாங்க. இப்படி பல தடவை நடக்கிறேன் அபூபக்கர் நீண்ட நேரம் ரசூல்லா கேட்கிறாங்க, ரசூல் அப்படி பிடிக்கிறாங்க ரசூல்லா அபூபக்கர், யார சொல்லல்லா போதும், நீங்க நபி இவ்வளவு கேட்கணுமா யார சொல்லல்லா, எல்லாம் உங்களுக்கு தருவான், போதும்டா. கொஞ்ச நேரத்தில் ரசூலுடைய முகம் மலர்ந்தது. அபூபக்கரே, மக்களுக்கு எழுந்து ரசூல்லா சிரிச்சு கொண்டு சொன்னாங்க, இந்த இடத்துல உத்துபா சாகுவான், இந்த இடத்துல ஷைபா சையஹ்ஸமுல் ஜம்உ வ யுல்லூமுன துபுரம். குர்ஆன் ஆயத்தை ஓதினாங்க, இவங்க புறம் இதுகிட்டு ஓதப்படுவார்கள், ஓடுவார்கள் பின்னாடி பார்க்காம. 300 பேரை வைத்துக் கொண்டு லேச மழை பெய்யுது பத்ரகலத்தில். ரசூல்லா சொல்றாங்க, இந்த இடம் இந்த இடம் இந்த இடம் இந்த இடம், உத்துபா காலி, ஷைபா காலி, உமையா காலி, அபூஜஹல் காலி. இப்னு மசூத் சொன்னாங்க, நான் அந்த இடங்களை கவனமாக பார்த்து கொண்டிருந்தேன், வல்லதி நஃப்ஸி பியதி, எவன் கரத்தில் என் ஆன்மா இருக்குது அவன் மீது ஆணையாக, அப்படியே காலியானார்கள். அவர்கள் திரும்ப போகவில்லை ஊருக்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முடிவெடுத்து
சுத்தி அகல் தோண்டுவோம், குழி தோண்டுவோம், பெரிய பெரிய அகல் தோண்டுவோம். அதுல அவங்க உழுவாங்க, அதை தாண்டி வரணும். அப்ப எங்களுக்கு கொஞ்சம் மேனேஜ் பண்ணலாம். இது வகை அல்ல, ஒரு சாதாரண தோழருடைய மஷூரா. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, குழியை தோண்டுவோம் என்றாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, புரிந்து கொள்வதற்கு சொல்கிறேன், குழி தோண்டப்படுகிறது வறுமையில உச்ச நிலைமை. ரசூல், நீங்க கல்லு கட்டின செய்திகள்லாம் நிறைய கேள்விப்படுவீங்களே, இந்த அஹ்சாப் நேரம், இந்த அகல் யுத்த நேரம். ஒரு தோழர் வருகிறார், யா ரசூலல்லாஹ், வயிற்றுல கல், வயிறு மடியாம இருக்க கல்லு கட்டுவாங்க. ரசூல்லா வளமையாக காட்ட மாட்டாங்க. ரசூல்லா சொன்னாங்க, பாருங்க என் வயிற்றுல ரெண்டுண்டாங்க. வறுமையில உச்சக்கட்ட வறுமை. வேலை வெட்டி எல்லாம் விட்டுட்டு பத்து நாள் குழி தோண்ட இருந்தா நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், பள்ளி வாசல் ஆள் இப்படி ஒன்று செய்யணும்னு சொல்லி உங்களெல்லாம் கூப்பிட்டாங்கன்னு வைங்க, மார்க்கத்துக்காக எத்தனை பேர் வருவீங்க? வீட்டில் புள்ள பசியில் நான் வயிற்றுல கல், அது பஞ்சமான காலம். உங்களுக்கு தெரியும் ஜாபிரோட ஹதீஸ், அவர் ரசூல்லாவோட வயிற்ற பார்த்து ஹமசன் ஷதீத ஒட்டி நிற்குது. வீட்டில் போய் மனைவி கிட்ட சொல்ற, எனக்கு இதுக்கு மேலே ரசூல்லாவை பார்க்கல, அவ்வளோ ரசூலுல்லாவும் குழி தோன்றாங்க. இந்த முடியிலெல்லாம் மண்ணு, வீட்டில் மெலிஞ்ச ஆடு. உங்களுக்கு தெரியும் ஆயிரம் பேருக்கு மேலே சாப்பிட்ட ஹதீஸ். இந்த ஹதீஸுகளை நேர்த்தியாக சொல்வதற்குரிய நேரம் இல்லை. அவ்வளவு பஞ்சத்தையும் கொடுத்து அவங்க இன்னும் வகை வரல. சாதாரண மனிதர்களாக இயங்குறாங்க. 10,000 பேரை அவங்கள்ட்ட ஒரே ஒரு கோரிக்கை, நீங்கள் ரசூல்லா எங்களுக்கு தந்துட்டீங்கன்னா உங்களோட யுத்தமே இல்லை, நீங்கள் ஈச்சப்பழம் மாதிரி தோட்டத்தில் வாழலாம், நாங்கள் அவரை எடுத்துகிட்டு போயிடுவோம், அவரை காலி பண்ணிடுவோம், எங்களுக்கு உங்களுக்கு எந்த பகையுமே இல்லை. இவ்வளோதான் மதீனாவுடைய முழு பாப்புலேஷன் 3,000 தாண்டாது, 10,000 வருகிறார்கள். யோசிச்சு பாருங்க, இப்ப அவங்களுடைய திட்டம் என்ன தெரியும்? அல்லாஹ்வுடைய இந்தியாரிலே சீஜ், இதுதான் உலகத்தில் உள்ள யுத்தங்கள்ல பலம் அதிகமா இருந்தா. உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் போற ஓரம் நீங்க பார்க்கலாம். அதாவது அகல முழுக்க தோன்றாங்க இவங்க. அவங்க டார்கெட் எங்கேயாவது நடு இடத்துல போய் சண்டை பிடிக்கிறதில்ல, ஊரை ஃபுல்லா ரவுண்ட் அப் பண்ணியாச்சு. நீங்க பசியிலே செத்து போங்க, இல்ல வெளியே வாங்க, உங்களை காலி பண்றோம். இதுதான் குரேஷிகளுடைய திட்டம். இந்த திட்டத்தை அல்லாஹ் எப்படி முறியடிக்கிறான் பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ், எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாம் சொல்லி ஆரம்பிச்சு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு கட்டத்தில் அவர்களுக்கு பசி, சாப்பிடுவதற்கு எதுவுமே இல்லை, கடுமையான பஞ்சம். அஹ்சாபுடைய வரலாறு நீங்க படிச்சு பார்த்தவர்கள் குழி தோன்றார்கள். அல்லாஹ் என்ன விருப்பம் தெரியுமா? ரப்புல் ஆலமீனுக்காக வேண்டி இறை தூதர் ஒரு மஷூரா சொல்லுகிற நேரம். யார் ரசூலல்லாஹ், அல்லாஹ்ட்ட கொஞ்சம் கேளுங்களேன், நாங்கள் கொஞ்சம் தூங்கிட்டு இருக்கிறோம், மலக்குமாரில் அனுப்பி இந்த யுத்தத்தை முடிக்க சொல்லுங்களே யார் ரசூல், நீங்க ஒரு நபி இருக்கிறீங்க. அப்படி மூமின்கள் பேச மாட்டார், அப்படி மூமின்கள் பேச மாட்டார்கள். யார் ரசூலல்லாஹ் என்ன பண்ணணும்? லப்பைக்க வஸ்ஸடைக்க யார் ரசூலல்லாஹ், மாறுகிறோம் யார் ரசூலல்லாஹ், பள்ளியை கூட்டணுமா கூட்டுகிறோம் யார் ரசூலல்லாஹ். சாதாரண ஒரு குழியை எடுத்து நீங்க தோண்டி பாருங்க பாப்பா. அகல் தோண்டணும் எப்படி தெரியுமா? மதீனாவுடைய ஒரு பக்கம் மலை, இந்த பக்கம் மலை, பின்னாடி யகூதியுடைய ஈச்சமர தோட்டம், பனு குரைலாக்களுடைய தோட்டம், இப்படி நீண்ட ஒரு பகுதி இருக்கு. இந்த முழு ரோட்டையும் ரசூலுல்லாஹ் கூட்டம் கூட்டமாக போட்டு எல்லாம் தோண்டுவோம் என்றாங்க. எப்ப தோண்டணும்? அவங்க வந்து சேர முன்னாடி தோண்டணும். ஒரே ஒரு இடம் இருந்தா கூட உள்ள பூந்துருவாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மூமீன்களை அல்லாஹ் பஞ்சனி மெத்தையில் தூங்க வைக்கவில்லை. அவருடைய கல்வு பஞ்சனி மெத்தையை தாண்டி தூங்குற அளவுக்கு சந்தோஷமாக இருந்தது. ஏன் தெரியுமா? நான் அதை பின்னாடி உங்களுக்கு சொல்கிறேன், நன்றாக புரிந்து பார்க்கிற பார்வையில் இது பயமாக இருக்கும். 10,000 பேர் எதிர்க்கிறார்கள் மதீனா உள்ள, அவர்களுக்கு என்ன செய்யலாம்? இவர் வந்த பிறகுதான் இவ்வளவு பிரச்சனை, எங்களுக்கு மதீனால ஓர இல்லை, இவர் அனுப்பிடுவோம், முடிவெடுக்கலாம். அவர்கள் மூமீன்கள், முனாஃபிக் இல்லை. அல்லாஹ்வுடைய இல்லையார்களே, இவர்கள் தோண்டி முடித்து விட்டார். 10,000 பேரும் கிளம்பி வந்து விட்டாங்க. என்னாச்சு? அவர்கள் வந்தால் இதுக்குள்ளால பூந்து வரணும். யுத்தத்துடைய அந்த பயங்கரத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். இதை நீங்க தனியா படிக்கிற நேரம் கிடைக்கிற நேரம் அல்லாஹ்வுடைய இந்தியார்களே, குர்ஆனை நீங்கள் நன்றாக புரியணுமெண்டா கட்டாயமாக சீரா விளங்கியிருக்கணும். அல்லாஹ்வுடைய தூதருடைய வரலாறுகளை நீங்கள் கவனமாக புரிந்திருக்கணும். என்ன நடக்குதுன்னு சொல்றவங்களுக்கு சுருக்கமா, இது ரொம்ப பயங்கரமான யுத்தம். ஒரு மாதம் அவர்கள் முற்றையிடுகிறார். ஒரு மாதம், ஒரு மாதம் என்றா யோசிச்சு பாருங்க. 10,000 பேருக்கு நம்ம ஸ்ரீலங்கா கணக்கு படியில சும்மா ஒரு 600 ரூபா தலைக்கு வச்சு பாத்தீங்கன்னா 10,000 பேருக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு செலவு சாப்பிடறதுக்கு? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அவர்கள் சும்மா வரல, கூடாரம் அடித்து தலைக்கிறாங்க, சும்மா மண்ணில் அப்படி தூங்குறாங்க நினைக்காதீங்க. குறைஷிகள் முழு பொருளாதாரத்தையும் போட்டிருக்கிறார்கள். அவர்கள் ஆங்காங்கே கூடாரங்கள் அடிப்பார்கள், அவ்வளவு சல்லு குறைஷிகள்ட்ட இருந்துச்சு. இந்த முழு பணத்தையும் போட்டார்கள். அவளுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய ரூஹு வேணும் என்றார். அல்லாஹ்க்கு என்ன வேணும்? உன் பலத்தை கொண்டு வா,
அடுத்த பலத்தை கொண்டு வா, அடுத்த பலத்தை கொண்டு வா. என் நபிக்கு உனக்கு ஒன்னும் பண்ண முடியாது. வல்லாஹு யஸ்முக்கு மினன்னாஸ், மனிதர்களின் இந்த நபியை நான் பாதுகாப்பேன். ஏன் தெரியுமா? அவர் வாயினால் அவர் ஓதுவார், காபத்துல்லாவுக்கு போய் தரப்பை கையில எடுப்பார், அவர் சொல்லுவார், மக்களே இன்றைக்கு இந்த மார்க்கம் பூர்த்தியாக்கி விட்டது என்று அவர் சொல்லுவார். அவருக்கு மேல் நபி இல்லை, லா நபிய பஅதி, எனக்கு பிறகு நபி இல்லை, அல்லாஹ்வுடைய நிஅமத் நான் பூர்த்தி செய்வேன், அந்த பூர்த்தி ஆக்கணும், அதனால் உலகம் சேர்ந்தாலும் அவரை கொல்ல இயலாது. இதுதான் பாயிண்ட். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் என்ன காட்டுறான்? நிஅமல் மௌலா வ நிஅமன் நசீர், நான் உதவி செய்வேனப்பா. நீங்க அல்லாஹ்வுடைய பாதையில் இருந்த அந்த உதவியை பார்ப்பீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10,000 பேர் வந்தா எந்த அளவுக்கு உச்சத்தில் அந்த யுத்தத்தில் ஒன்று மட்டும் நான் சொல்றேன். உமர் பின் ஹத்தாப் ரசூலுல்லாஹ் கிட்ட வர்றாங்க, யார சொல்லலாம், அம்பு எறிகிறது எப்படி என்ற அங்கால குழியில உளுந்த அடி, அம்பு எறிகிறாங்க, அம்பு மலை. ரசூலுல்லாஹ் எங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க, பின்னாடி ஈச்சமர தோட்டம், ஈச்சமர தோட்டம் யகூதிகள். ரசூலுல்லாஹ் ஒப்பந்தம் எழுதுறாங்க, என்ன ஒப்பந்தம்? பின்னாடி உள்ள ரோட்டை ஓபன் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா அவங்க உள்ள வந்துருவாங்க. அதனால நீங்க உங்க நாங்க மதீனாவுடைய தலைமை, மதீனால உங்களுக்கு நல்ல வாழணும், எங்களோட ஒன்று செய்யுங்க. அந்த ரோட்டை திருந்து கொடுத்துறாங்க, இந்த பக்கம் மலை, இந்த பக்கம் மலை, பெரிய மலை ஏறி வரணும், இங்க அகல் தோண்டிட்டோம், பின்னாடி நீங்க ஈச்சமர தோட்டத்தை ஒன்றும் பண்ணக்கூடாது, நீங்க ஃபுல்லா அவங்களை அனுப்பாம அங்க நிக்கணும். அதுக்கு பக்கத்து ஒரு பெரிய கோட்டை இருக்கு, அந்த கோட்டையில தான் ரசூலுடைய மனைவி, மனைவி மக்கள் எல்லாம் அங்க, எல்லா பெண்களும் அந்த கோட்டையில. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்ப வந்தா அம்பு ஏறாங்க, இங்கால அம்பு ஏறாங்க. உமர் பின் கத்தாப் சொல்ற, யார் சொல்லா? அசர் தோந்தீங்களான்னு கேட்கிறேன். ரசூல்லா சூரியன் மறையுது. ரசூல்லா சொல்றாங்க, இவங்களுடைய வீடுகள், அதாவது கபர்கள் நெருப்பால் நிறையட்டும் என்றாங்க. இந்த நபியுடைய அசரை பிற்படுத்தினாங்க. ரசூல்லா அவசரமா இறங்குறாங்க, அசரை தொழுந்து விட்டு மகரிபை தொழுறாங்க, சூரியன் மறைஞ்சிச்சு. யோசிச்சு பாருங்க எப்படி ஃபைட் போகுது என்று. கடுமையான வர விடக்கூடாது. குறைசிகளுக்கு பிரச்சனை இல்லை, என்ன அம்பு இவங்கள்ட்ட 100,000 இருக்குது, அம்பு முடிஞ்சிடும், எவ்வளோ அம்பு செய்யலாம், அவங்களுக்கு வெளியால் எவ்வளோ அன்பும் எடுக்கலாம். எறிங்க அம்பு, ஒரு 2 மாசம் எறிவீங்களா, 3 மாசம் எறிவீங்களா, எறிங்க. எவ்வளோ சாப்பாடு உங்கள்ட்ட இருக்குது, சீஜி பண்ணு முற்று கிட்டோம்னா இந்த இதை அப்படியே முற்று கிட்டே எவ்வளோ தான் எங்களுக்கு சாப்பாடு இருக்கும், வெளியே வரமாட்டோம். அவங்க அப்படி நிற்கிறார்கள். நான் முடிக்கிறேன். அல்லாஹ் உடையார்களே, யா ஐயுஹல்லதீன ஆமனு, 33வது அத்தியாயம் அஹ்சாப் 10வது வசனம், அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் பேசுகிறான், உதுக்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும் இஸ் ஜாஅத்கும் ஜுனூத். அல்லாஹ்வுடைய நிஅமத்தை கொஞ்சம் நினைச்சு பாருங்க, இஸ் ஜாஅத்கும் ஜுனூத், ஒரு படை உங்கள் மீது வந்த நேரம் நாங்க என்ன செஞ்சோம் என்பதை அல்லாஹ் சொல்றான். அதுக்கு முன்னாடி சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்கன்னு ஒரு படம் பிடிச்சு காட்டுறான். அல்லாஹ் நீங்க எப்படி இருந்தீங்க தெரியுமா? அவர்கள் வர்ற நேரம் அவர்கள் உங்களுக்கு மேலாக வந்தாங்க, உங்களுக்கு மேலாக வந்தாங்க, கீழாக வந்தாங்க. என்ன அர்த்தம்? எல்லா ரோட்டிலையும் தலை, ஒரே ஒரு கோரிக்கை, முஹம்மது நபியுடைய தலை வேணும்ன்றாங்க, அவரை கொல்லணும்ன்றாங்க. உங்களோட கண்கள் புதங்கி நின்றது, நீங்க ஷக்கடிச்ச மாதிரி பாத்தீங்க. இது எப்ப தெரியுமா? ஃபைனல் மூமெண்ட், மெசேஜ் வருது ரசூலுல்லாஹ்வுக்கு. யகூதிகள் ஒப்பந்தத்தை உடைச்சிட்டாங்க, நபியே பின்னாடி வர்றாங்க, பின்னாடி இந்த படை வரப்போகுதுன்றாங்க. பின்னாடி வந்தா இங்க படை செதறும். ஏன் செதறும்? எல்லாம் ஃபார்வர்ட்ல நிக்கிறாங்க, முன்னாடி இங்க அகல், வந்தவங்களுக்கு அடிக்கிறாங்க, பின்னாடி பலத்தை பாதுகாப்பு இல்லை, பெண்கள் பின்னாடி நிக்கிறாங்க கோட்டையில. அந்த குறைசிகளும் அந்த குஃபார்களும் பின்னாடி வந்தா பெண்கள் எல்லாம் மூத்தா போயிருவாங்க. அதனால தன்னுடைய பிள்ளைகளுக்கு மனைவிகளுக்காக வேண்டி இங்கே இருக்கிறவங்க அங்க ஓடுவாங்க. யுத்தம் இதா போயிடும். ஒருத்தர் வந்தார் ரசூல்லா, அமைதிப்படுத்தன், பகிரங்கமா சொல்லிடாதீங்க ரசூல்லா. இன்னொரு ஆள் அனுப்புறாங்க, நிஜமாவே அவங்க ஒப்பந்தத்தை மீறிட்டாங்களாண்டு. அவர் வந்து சொல்றாரு, யார் ரசூல்லா? ஆமா, எதை ரசூல்லா மறைக்க விரும்பினாங்களோ அது பகிரங்கமாக்கப்பட்டது. ஓ, அவங்க உடைச்சிட்டாங்க. இப்ப சஹாபாக்கள் இப்படி நிக்கிறாங்க, அவங்க பிள்ளை எல்லாம் 10,000 பேர் ஊருக்குள்ள நுழையிறாங்க, பின்னாடி நுழைய போறாங்க. யகூதிகள்ட்ட ஒப்பந்தத்தை முடிச்சிட்டாங்க, பின்னாடி நுழைஞ்சா இங்க இருந்து அங்க போகணும். அப்ப இங்கால அவங்க நுழைவாங்க, இங்க அடிப்பதா அங்க அடிப்பதா, தலைவி அவ்வளவு பலத்த பிரச்சனை. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அவர்களோட இறக்கம் ஏன் பிரச்சனையை கொடுக்கறான் தெரியுமா? அவர்கள் மூமினண்டா, ஈமான் என்பது சீப் இல்ல, அது வெரி எக்ஸ்பென்சிவ், அவ்வளவு விலை கொடுத்து வாங்க வேண்டியது. அது ஹிதாயத் என்பது சாதாரணம் அல்ல, முனாபிக்
ஆட்களுக்கு அது கிடைக்காது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்கணும். இஸ்லாம் அதிலே உறுதியாக நிற்பது என்பது மிக கடிமையானது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் என்னாச்சு, கண்கள் புதங்கி நிற்குது, கல்புகள் தொண்டக்குழி அடைக்குது. அரபிகள் அந்த கல்புகள் தொண்டக்குழி அடைக்கிறது என்பது எதுக்கு சொல்லுவாங்க, நிஜமா வந்து கல்பு அப்படியே தொண்டக்குழி அடைக்குது இல்ல, அவங்க பேச்சு வழக்குல சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு ஆள் பேசிட்டு இருக்கிற நேரம் அவருக்கு ரொம்ப கடும் பயம் வந்தா, உங்க புள்ள ஐசு இருந்தா உங்களோட சும்மா பேசினா நீங்க பேச மாட்டீங்க, என்னாச்சு அவங்க எப்படி ரொம்ப அன்பு வச்சவர் ஐசுல இருந்து மௌத்தாக போறாங்க கேள்விப்பட்டா இலகுவில் பேச்சு வராது. அரபிகள் அதுக்கு சொல்லுவாங்க கல்பு தொண்டக்குழி அடைக்குது. அல்லாஹ் அந்த வேர்ட போறான், குலூபுல் ஹனாஜ், உங்க தொண்டையை கல்பு அடைத்து கொண்டிருந்தது, உங்க கண்கள் புதங்கிக் கொண்டிருந்தது. நீங்க அல்லாஹ் பத்தியே நினைச்சீங்க, யா ரப் உன்னுடைய தூதர் இங்கே நிற்கிறார், நாங்க நிக்கிறோம். சொர்க்கம் என்பது பொறுமைக்காக வேண்டும், சொர்க்கம் என்பது அல்லாஹ்வை நம்பினதுக்காக, நம்பிக்கை என்பது ஆமந்து பில்லாஹி வ மலாயிகத்தி வ குதுபி வ ருசுலி, இது எல்லாரும் சொல்லிட்டு போவாங்களே, அதை வாழணும், அது வாழணும். பொருளாதார கஷ்டம் வருகிற நேரம் வட்டி அழைக்கும், அதை தூக்கி எறிஞ்சிட்டு போகணும். ஆயிரம் பெண்கள் அழைக்கிற விபச்சாரத்தை தூக்கி எறிஞ்சு விட்டு போகணும். ரப்பு பொருளாதார கஷ்டத்தை தருகிற நேரம் அதை பொறுத்து கொள்ளணும். இது அத்தனையும் வந்தால் தான் ஜன்ன ஹசிபு தும்மன் தத்குலுல் ஜன்ன, சொர்க்கத்துக்கு என்ன லேசா போகலாமா, அவ்வளவு ஈஸியா. இப்ப வெளிநாட்டுக்கு போறதுக்கு, அமெரிக்கா போறதுக்கு இவ்வளவு எக்ஸ்பென்சிவ் வச்சுக்கு, அதுக்காக விசா அடிக்கிறதுக்கு இவ்வளவு கஷ்டம் பண்ணா, என்ன சொர்க்கத்துக்கு லேசா விசா பட்டுருமோ. ஹசிபு தும்மன் தத்குலுல் ஜன்னா. அல்லாஹ் சொன்னா யா அய்யுஹல் லதீன ஆமனு, ஏ விசுவாசிகளே, உதுக்குரு நிஅமத்துல்லாஹி அலைக்கும், அல்லாஹ்வுடைய நிஅமத்தை நினைச்சு பாருங்க. என்ன நிஅமத், அவங்க உங்களை சூழ்ந்துட்டாங்க, உங்களோட சாப்பாடு முடிஞ்சு, உங்களோட அம்பு முடிய போகுது. இப்ப நீங்க எப்படி அட்டாக் பண்ண போறீங்க, பின்னாடி வரப்போறாங்க, உங்க லைஃப் டோட்டல் 10,000 10,000 பேர், நீங்க முழு பேரு 3,000. இப்ப என்ன செய்ய போறீங்க, இப்ப உங்களால காப்பாத்துறதுக்கு வேற வழி இல்லை, அல்லாஹ்வுடைய உதவி வராம. அல்லாஹ் சொல்றான், இது கூட நியமத்தல்லாஹ், அல்லாஹ்வுடைய நியமத்தை கொஞ்சம் மன்னிச்சு பாரு. இஸ் ஜாத்கும் ஜுனூத், அவங்க ஒரு படை எடுத்து வந்தாங்க, ஃபர்சல்னா அலைஹிம் ரீஹன், நாங்க ஒரு காத்து அனுப்பினோம், அல்லாஹ் பக்கம் பக்கமா பேசவே இல்லை, அவர்கள் மேல ஒரு காத்து அனுப்பினோம், நீங்க பார்க்காத ஒரு படை அனுப்பினோம், நீங்க என்ன செய்றீங்கன்னு பார்க்கத்தான் இதை எல்லாம் வேண்டாம். சுபஹான் அல்லாஹ், என்ன சொன்னா சஹாபாக்கள், இப்படி எல்லாம் நடக்க போக்கல அல்லாஹ் இல்ல ஓடுவீங்களா, நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு பார்க்கலாம். மக்காவுடைய தோல்வி, ரசூலுல்லா எழும்பினார்கள், எழும்பி விட்டு சொன்னார்கள், மக்களே மக்கத்து குறைசிகள் தோல்வி சந்தித்து விட்டார்கள், இதற்கு பிறகு அவர்கள் எங்கள் மீது படையெடுக்க மாட்டார்கள், நாங்கள் அவர்கள் மீது படையெடுப்போம் என்றாங்க ரசூலுல்லாஹ். யுத்தத்தின் முடிவை இஜ்ரி 5 முடிவு செய்கிறார்கள், இஜ்ரி 10 வரைக்கும் ரசூலுல்லாஹ் வாழ்வாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அதுக்கு பிறகு ஒரு தடவை கூட அவர்கள் வரவில்லை. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, இதுக்கு பிறகு நாங்கள் படையெடுக்க போகிறோம் என்றாங்க. இவங்களோட முடிந்து விட்டதா, ரோம பேரரசு வந்தார்கள், அடுத்தடுத்து வந்தார்கள், யா எல்லாருக்கும் ஒன்று வேணும், ரசூலுல்லாஹை கொல்லணும். அல்லாஹ் எப்படி கொடுத்தான், 1,00,000 பேரை கொல்ல வாங்கண்டாங்க. தபூக்கா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக்குக்கு போறாங்க, ரோம பேரரசு பெரிய வல்லரசு.
வல்லரசு. 1000 வருடம் பழமையான வல்லரசு வந்தாங்க ரசூலுல்லாஹ் கொல்ல, பயத்துல ஓடிவிட்டாங்க. நடுவுல அல்லாஹ்வுடைய தூதர்கெல்லாம் ஒருவராக தொடங்கி அல்லாஹ் ஜசீரத்துல் அரப மட்டுமல்ல உலகத்தில் 1/3 முஸ்லிம்கள் கையில கொடுத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அந்த ஈமானுக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே யாருக்கும் ரசூலுல்லாஹ் சொல்ல முடியல. ஆனால் மதீனா கைவசம் வந்து பொருளாதாரமும் வந்த பிறகு சாதாரண ரசூலுல்லாஹ் கொல்ல முடியுமான ஈஸி மெக்டரிங். ரசூலுல்லாஹ் பள்ளிக்கு வந்தால் தொழுகிப்பாங்க, சாதாரண கொல்லலாம். மஸ்ஜிது நபவியில யாரும் வரலாம், இஸ்லாத்தை பொய்க்கி சரிமியத்து கொள்ளலாம், முன்சப்பில் இருந்து கொள்ளலாம், கொல்றண்டா செய்யலாம். ஆனால் உமர் பின் ஹத்தா அவர் நிக்கிறார் ஃபஜரிலே, அபுலோலு ஃபைரோஸ் குத்தி கொள்றார். உமர் பின் ஹத்தாப் ஒரு போராளி. நான் அல்லாஹ் ஏன் இதை உண்டாக்குறான், நபியை அவன் பாதுகாத்தான் என்பதற்கு காட்டுவதற்குத்தான். எதிர்ப்பு இஸ்லாம் வளர்ந்த போற அலி பின் அபி தாலிப் ஷஹீதாக்கப்படுகிறார். உஸ்மான் பின் அஃபான் ஷஹீத் ரழியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்படுகிறார். என்ன அர்த்தம்? அல்லாஹ் பாதுகாக்காவிட்டால் ரசூல் வாழ்ந்திருக்க மாட்டார். அல்லாஹ் அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரழீது லக்கும் இஸ்லாம தீனா. ரசூலுல்லாஹ் 82 நாட்களுக்கு முன்னாடி மரணிப்பதற்கு முன்னாடி வஹி இறங்குறது, இந்தைய நாளில் இஸ்லாம் பூர்த்தியாக்கி விட்டார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் இறக்கப்பட்ட வஹி ரசூலுல்லாஹ் பூர்த்தி செய்து விட்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இந்த ரப் ஹையுல்லா யமூத், அவன் உயிரோடு இருக்கிறான், அவன் மரணிக்கவில்லை. அவனை சாந்து நின்றாள், சுஜூதில் விழுந்தாள், இந்த பொருளாதார பிரச்சனை எல்லாம் வெறும் புஷ், மூமின்களுக்கு இது ஒரு பெரும் பிரச்சனையே இல்லை, அல்லாவை நாடி நிற்போம். இவ்வளவெல்லாம் பலத்த பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து இஸ்லாம் வளர்ந்தால், இஸ்லாம் 20 பேரோடு ஆரம்பிக்கப்படவில்லை, ரசூலுல்லாஹ் வருகிற நேரம் ஃபர்ஸ்ட் உறுப்பினர், 2வது உறுப்பினர் என்று எண்ணுகிற அளவுக்கு தான் இருந்தார்கள். இன்றைக்கு எண்ண முடியாத அளவுக்கு இஸ்லாம் பரவிவிட்டது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் உதவி செய்ய காத்திருக்கிறான். நானும் நீங்களும் ஈமானை சரியான முறையில் நிறுவ வேண்டும், ஈமானோட வாழணும், நிஃபாக்கை எங்களை விட்டு அகற்றணும், நயவஞ்சக தன்மையை விட்டு அகன்றால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நிச்சயமாக அவனுடைய உதவி எங்களுக்கு வந்து சேரும். வல்ல நாயன் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.